ஒப்பற்ற தலைமை வாழ்வியல் சிந்தனைகள் ஒரு மார்க்சிஸ்ட் பார்வையில் திராவிடர் கழகம் மயக்க பிஸ்கெட்டுகள் ஓர் எச்சரிக்கை நூல் அறிமுக விழா திருநெல்வேலி தச்சநல்லூர் சங்கரன் கோவில் ரோடு கீர்த்தி மெட்டல்ஸில் நடைபெற்றது. திராவிடர் கழகம் நெல்லை மண்டல தலைவர் காசி தலைமை தாங்கினார். திராவிடர் கழகம் நெல்லை மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் வரவேற்புரை ஆற்றினார். தென்காசி மாவட்ட திராவிடர் கழக தலைவர் வீரன் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார். மாநில திராவிடர் கழக மகளிரணி அமைப்பாளர் கிருஷ்ணேஸ்வரி முன்னிலை வகித்தார். மாநில பகுத்தறிவாளர் கழக துணைத் தலைவர் கேடிசி குருசாமி, திராவிட கழக குமரி மாவட்ட தலைவர் எம் எம் சுப்பிரமணியம், திராவிட கழக குமரி மாவட்ட செயலாளர் கோ வெற்றிவேந்தன், திராவிட கழக நெல்லை மண்டல செயலாளர் ராமச்சந்திரன், திராவிட கழக தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் முனியசாமி, திராவிட கழக தென்காசி மாவட்ட செயலாளர் முருகன், நெல்லை மண்டல இளைஞரணி செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்ட திராவிட கழக தலைவர் காசி அவர்கள் ஒப்பற்ற தலைமை என்ற நூலினையும், தென் மாவட்ட பிரச்சாரக்குழு செயலாளர் டேவிட் செல்லத்துறை வாழ்வியல் சிந்தனைகள் என்ற நூலினையும், வழக்கறிஞர் பழனி ஒரு மார்க்சிஸ்ட் பார்வையில் திராவிடர் கழகம் என்ற நூலினையும், தூத்துக்குடி மாவட்ட திராவிட கழக தலைவர் பால் ராஜேந்திரம் மயக்க பிஸ்கெட்டுகள் ஓர் எச்சரிக்கை என்ற நூலினையும் அறிமுகம் செய்து சிறப்புரையாற்றினர். நெல்லை மாவட்ட வழக்குரைஞர் சங்க செயலாளர் செந்தில்குமார், நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் பஹாப், மதிமுக நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் நிஜாம், மாவட்ட செயலாளர் கரிசல் சுரேஷ், மாவட்ட செயலாளர் கலைக்கண்ணன், தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் தமிழரசு, சிபிஎம் நெல்லை மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் ஆகியோர் நூலினை பெற்றுக்கொண்டனர். மாநகர திராவிடர் கழக தலைவர் ரத்னசாமி நன்றியுரை ஆற்றினார். தமிழர் தலைவர், திராவிடர் கழக தலைவர், மாண்புமிகு ஆசிரியர் கே வீரமணி அவர்களின் 88ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவினையும், ஒப்பற்ற தலைமை என்று அவர்கள் எழுதிய, வாழ்வியல் சிந்தனைகள் என்று அவர்கள் எழுதிய, பேராசிரியர் அருணன் அவர்கள் எழுதிய ஒரு மார்க்சிஸ்ட் பார்வையில் திராவிடர் கழகம் என்ற புத்தகங்கள் இங்கே அறிமுக விழா நடைபெறுகிறது. அதேபோன்று இன்றைக்கு மதவாத சக்திகள், சங்பரிவார்கள் இந்த மக்களை எல்லாம் மதம் என்ற போர்வைக்குள் கொண்டு வந்து மயக்குகின்ற, இல்லாத நடைபெறாத நடைபெறக்கூடாத சில செய்திகளை எல்லாம் புத்தகமாக வெளியிட்டு அவர்கள் இங்கே மக்களிடத்திலே ஒரு மதவெறித்தன்மையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நூலுக்கு எதிர்ப்பாக திராவிடர் கழகத்தினுடைய மாணவர் அணியினர் வெளியிட்டுள்ள மயக்க பிஸ்கட்டுகள் ஓர் எச்சரிக்கை என்ற புத்தகத்தினையும் இந்த விழாவிலே இங்கே அறிமுகம் செய்து, இந்த விழா நெல்லை மண்டல திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு சு காசி அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகிறது. திராவிடர் கழகத்தின் சார்பாகவும் நெல்லை மண்டலத்தின் சார்பாகவும் வருகின்ற தை 1 தமிழ் புத்தாண்டினை வெகு விமரிசையாக அனைவரும் கொண்டாடி மகிழ்ச்சியை பெருக்கி, இந்த புத்தாண்டு சுயமரியாதை, மதவெறித்தன்மை ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு, எல்லாம் எல்லாருக்கும் என்ற ஒரு நிலையை இந்த தமிழகத்திலே உருவாக்க வேண்டுமாய் இந்த ஆண்டு மலர வேண்டும் என்று திராவிடர் கழகத்தின் மண்டல அமைப்பின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் மக்களுக்கு.